நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளம் அன்பானந்தம் மூன்றாவது தெருவைச் சேர்ந்தவர் தான் செந்தில்வேல் முருகன், வயது 38. இவருடைய மனைவி தான் லட்சுமி, வயது 34. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. செந்தில்வேல் முருகன் கூலி தொழில் செய்தும் வந்துள்ளார். லட்சுமிக்கு அதே பகுதியில் உள்ள ஒரு நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக வேலை செய்யும் கோவிந்தசாமி, வயது 62 என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இவர்கள் இருவருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இதனை செந்தில்வேல் முருகன் கண்டித்துள்ளார். இதனால் மோதல் ஏற்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு லட்சுமி வீட்டை விட்டு வெளியேறியும் உள்ளார். அதன் பிறகு அதே பகுதியில் உள்ள தியாகி குப்பன் தெருவில் இருக்கும் கள்ளக்காதனான 60 கோவிசாமியின் வீட்டிற்கே சென்று விட்டார். அங்கு அவருடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். நேற்று அதிகாலை செந்தில்வேல் முருகன் கோவிந்தசாமி வீட்டிற்கு சென்று கதவை தட்டியுள்ளார். கோவிந்தசாமி கதவை திறந்தார். உடனே தனது கையில் எடுத்து சென்ற கேனில் வைத்திருந்த பெட்ரோலை கோவிந்தசாமி மீது செந்தில்வேல் முருகன் ஊற்றியதாக தெரிகிறது. பின்னர் அவரது உடலில் தீ வைத்ததாகவும் கூறப்படுகிறது. உடலில் பற்றி எரிந்த தீயுடன் கோவிந்தசாமி அலறி துடித்துள்ளார். அந்த சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த லட்சுமி எழுந்து ஓடி வந்துள்ளார். அவரது மீற்றும் பெட்ரோல் ஊற்றி செந்தில்வேல் முருகன் தீ வைத்தாராம். லட்சுமியும் தீயில் எரிந்தபடி வெளியே ஓடி வந்துள்ளார். மேலும் அதன் பிறகு செந்தில் முருகன் அங்கிருந்து தப்பி ஓடி விட்டார். அக்கம் பக்கத்தினர் அங்கு திரண்டு வந்தனர். தீ காயத்துடன் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த இரண்டு பேருமே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று மாலை லட்சுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தியாகராய நகர் துணை கமிஷனரான அசோக்குமார் உத்தரவின் பேரில் எம்ஜிஆர் நகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடியிருந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் கோவிந்தசாமியிடம் போலீஸ் மஜிஸ்ட்ரேட் மூலம் மரண வாக்குமூலம் பெற்றதாக தெரிகிறது. இந்த வெறிச் செயலில் ஈடுபட்ட செந்தில் முருகன் நேற்று கைதும் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.